ஹலோ மெடிக்கோஸ், இந்த வீடியோவில் டிஎன்எம்சி அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுக்கு எப்படி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறது அண்ட் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் டெல்லிக்கு மார்ச் 15 அன்றைக்கி எஃப்எம்ஜி பாசிங் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ண போனேன். நான் கலெக்ட் பண்ண உடனே அப்போவே நான் டிஎன்எம்சிக்கு அப்ளை பண்ணிட்டேன். நீங்களும் அது மாதிரி நீங்கள் உங்களோட என்பிஎஸ் ஸ்கோர் கலெக்ட் பண்ண உடனே நீங்கள் டிஎன்எம்சிக்கு அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அடுத்தடுத்து இன்டர்ன்ஷிப் வந்து டிலே ஆகாமல் இருக்கும். டிஎன்எம்சியில் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு லாகின் ரெஜிஸ்டர் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். நம்மளுக்கு இன்னும் அக்கௌண்ட் இல்லாததுனால நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கிறதுனால நீங்கள் ரெஜிஸ்டர்னு நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் நம்ம இண்டிவிஜுவலுங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம எஃப்எம்ஜி கேட்டகரிஸ்னால நம்ம இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்து உள்ளே போய்க்கணும். உள்ளே வந்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேமு, உங்களோட மெயில் ஐடி அண்ட் நீங்கள் இதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போது இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணும்போது. ஃபர்ஸ்ட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பி, மேக்ஸிமம் சைஸ் 240 KB, JPG இல்லைனா JPEG ஃபார்மேட்டில் இருக்க மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட், ஆதார் கார்டோட ஸ்கேன் காப்பி, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் ரெண்டுமே போர்ட்ரேட் மோடில் இருக்கணும். மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 1 MB தான் இருக்கணும். தென் 10th மார்க் ஷீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் போர்ட்ரேட் மோடில், மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 1 MB. தென் 12th மார்க் ஷீட் போர்ட்ரேட் மோடில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் ரெண்டும், மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 1 MB. தென் எஃப்எம்ஜி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் PDF ஃபார்மேட்டில், மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 1 MB தான் இருக்கணும். தென் நீங்கள் டெல்லிக்கு போய் கலெக்ட் பண்ணால் உங்கள் என்பி ஸ்கோர் கார்டு, அப்புறம் உங்கள் யூனிவர்சிட்டி டிகிரி சர்டிஃபிகேட், தென் உங்கள் யூனிவர்சிட்டி மார்க் ஷீட்டு, அப்புறம் அட்டஸ்டட் பாஸ்போர்ட் அப்ஸ்ட்ராக்டு, இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 1 MB தான். அட்டஸ்டட் பாஸ்போர்ட் அப்ஸ்ட்ராக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலனா நான் அதுக்கும் தனியாக வீடியோ போடுறேன். இதில் வந்து உங்கள் விசா நம்பரு, அந்த விசாவோட வேலிடிட்டி ஃப்ரம்லேருந்து 2 வரைக்கும் போட்டிருப்பாங்களா அதெல்லாம் மென்ஷன் பண்ணும். அந்த பேஜ் நம்பரு ப்ளஸ் உங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டீட்டெயில்ஸ் அதை மென்ஷன் பண்ணும். இதெல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட சைனும் சீலும் வாங்கி ரெடியாக வச்சுருக்கணும். தென் உங்கள் பாஸ்போர்ட்டோட ஆல் 36 பேஜஸ்மே வந்துட்டு போர்ட்ரேட் மோடில் இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. எம்டி பேஜஸாக இருந்தாலுமே அதையும் நீங்கள் விட வேண்டாம். அப்புறம் நீங்கள் அப்போ உங்களுக்கு இவிசா இருக்குது, இவிசாவில் நம்ம அந்த கோவிட் டைமில் போயிருப்போம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இவிசாவே சேர்த்து நீங்கள் அந்த 36 பேஜஸில் அட்டாச் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். நீங்கள் என்ட்ரி பண்ண மெயில் அண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு வச்சு லாகின் கொடுத்து நீங்கள் உள்ளே போய்கிட்டிங்கன்னா உங்களோட மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்கள் வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் என்ட்ரி பண்ண வேண்டியதுதான் வேலை. ஒவ்வொன்றும் பார்த்து என்ட்ரி பண்ணுங்கள். ஏன்னா தப்பாயிடுச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடும். இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு லேப்பில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் ஃபோன்லேயே டெஸ்க்டாப் சைட்டில் வச்சு நீங்கள் பண்ணலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லேப் இருந்தால் தான் கரெக்டாக வரும் அப்படின்னு நான் லேப்பில் பண்ணேன். நீங்கள் ஃபோன்லேயே கூட பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் மெடிக்கல் கவுன்சில் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணணும். பிளேஸ் ஆஃப் எம்பிபிஎஸ் ஸ்டடியில் அதர் கண்ட்ரி கொடுத்துக்கோங்க. கண்ட்ரியில் நீங்கள் எங்கே ஸ்டடி பண்ணீங்களோ அந்த கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், உங்கள் மெடிக்கல் காலேஜ் நேமு, உங்கள் டிகிரி நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஹவ் யூ ரெஜிஸ்டர் வித் அதர் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலில், நம்ம இன்னும் எந்த ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலையும் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், உங்கள் காலேஜோட கண்ட்ரி, நீங்கள் இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு இந்த பேஜை சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்க்கோங்க. நெக்ஸ்ட், உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணணும். உங்களோட ஃபுல் நேமு சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் ஜெண்டர், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் நேஷ்னாலிட்டி, அப்புறம் உங்கள் ஃபாதர்ஸ் நேமு, உங்கள் மதர்ஸ் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து வித்தின் 240 KB இருக்கிற மாதிரி, JPG இல்லைனா JPEG ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறத அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த்தோட ஸ்டேட்டு, உங்கள் ஆதார் கார்டு நம்பர், உங்கள் ஆதார் கார்டோட ஸ்கேன் காப்பி PDF ஃபார்மேட்டில் இருக்கணும், வித்தின் 1 MB இருக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் ரெண்டுமே போர்ட்ரேட் மோடில் இருக்கிற மாதிரி இருக்கிறத அப்லோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இந்த பேஜையும் சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் 10th டீட்டெயில்ஸ், உங்கள் 10th ஸ்கூல் நேமு, உங்கள் ஸ்கூல் லொக்கேஷன் அண்ட் ஸ்கூலோட கண்ட்ரி, ஸ்டேட்டு,
அப்புறம் உங்கள் போர்டு நேம், நீங்கள் ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டுனா சென்ட்ரல் போர்டு, அதெல்லாம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் 10th மார்க் ஷீட் வந்து PDF ஃபார்மேட்டில் வித்தின் 1 MB இருக்கிற மாதிரி, அது போர்ட்ரேட் மோடில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் போத்தும் இருக்கிற மாதிரி இருக்குது, அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பாஸ் அவுட்டு, இதெல்லாமே உங்கள் 10th மார்க் ஷீட்லேயே இருக்கும், அது பார்த்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஸ்கோர் இதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு இந்த 10th டீட்டெயில்ஸை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போய்கிட்டிங்கன்னா உங்கள் 12th டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணும். அப்புறம் சேம் அதே மாதிரி தான், உங்கள் 12th ஸ்கூல் நேமு, உங்கள் ஸ்கூல் லொக்கேஷனு, கண்ட்ரி, ஸ்டேட்டு, அப்புறம் உங்கள் போர்டு நேமு, 12th மார்க் ஷீட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் ரெண்டுமே முக்கியமாக இருக்கணும், போர்ட்ரேட் ஃபார்மேட்டில் வித்தின் 1 MB இருக்கிற மாதிரி PDF நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பாஸ் அவுட்டு, அப்புறம் மேக்ஸிமம் ஸ்கோரு, அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்கினீங்க, இதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு உங்கள் 12th டீட்டெயில்ஸும் சேவ் பண்ணி நெக்ஸ்ட் MBBS டீட்டெயில்ஸ்க்கு போய்க்கோங்க. இந்த MBBS டீட்டெயில்ஸில் முக்கியமாக நீங்கள் சூஸ் தி கோர்ஸில் நீங்கள் MBBSங்கிற கேட்டகரியை சூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாருமே வந்துட்டு டாக்டர் ஆஃப் மெடிசின் ஈக்குவலன் டு இந்தியன் MBBS இந்த கேட்டகரி தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்புறம் உங்களோட யூனிவர்சிட்டி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் இன்டர்ன்ஷிப்பில் நோ சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் MBBS ஜாயின் பண்ண டேட்டு, கம்ப்ளீட் பண்ண டேட்டு, இதெல்லாம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் MCA எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் சேம் வித்தின் 1 MB இருக்க மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, PDF ஃபார்மேட்டில் இருக்கணும், அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் NBE ஸ்கோர் கார்டு அப்படின்னா நம்ம டெல்லிக்கு போய் வாங்கின பாஸ் சர்டிஃபிகேட் தான் NBE ஸ்கோர் கார்டு, அதுவும் 1 MB இருக்க மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண டேட்டு, FMG ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டோட நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர், இதெல்லாம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர்னால் நீங்கள் வாங்கின NBE ஸ்கோர் கார்டிலே ஏ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி நம்பர்ஸ் வர மாதிரி இருக்கும், அதுதான் சர்டிஃபிகேட் நம்பர். தென் நீங்கள் வாங்கின ஸ்கோர், இதெல்லாம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் யூனிவர்சிட்டி டிகிரி சர்டிஃபிகேட் வந்துட்டு வித் அப்பாஸ்டிலோடு இருக்கணும், அதுவும் 1 MB இருக்கணும், PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். தென் யூனிவர்சிட்டி மார்க் ஷீட், யூனிவர்சிட்டி மார்க் ஷீட் வந்துட்டு ஃபிலிப்பைன்ஸ்லலாம் வந்து TOR சொல்லுவாங்க, அதை தான் இங்கே அப்லோட் பண்ணணும், அதுவும் சேம் 1 MB PDF ஃபார்மேட்டில் இருக்க மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அட்டஸ்டட் பாஸ்போர்ட் அப்ஸ்ட்ராக்ட், அதாவது நம்ம விசா நம்பர்ஸ்லாம் என்ட்ரி பண்ணி, என்ட்ரி டீட்டெயில்ஸ், எக்ஸிட் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணி ஒரு பாஸ்போர்ட் அப்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணி டாக்டர்கிட்ட சீனு சைட்லாம் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அதுதான், அதையும் நம்ம 1 MB வச்சு PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிடணும். தென் பாஸ்போர்ட் காப்பி ஃபுல் 36 பேஜஸும் எம்டி பேஜஸ் கூட விடாமல் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி 1 MB அதையும் கம்ப்ரஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கத நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் விசா டீட்டெயில்ஸ், கண்ட்ரி ஆஃப் ஸ்டடியில் என்ட்ரியான அண்ட் எக்ஸிட்டான டீட்டெயில்ஸ், இதெல்லாம் எப்படி நம்ம பாஸ்போர்ட் அப்ஸ்ட்ராக்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தோமோ அதே மாதிரி இப்போ திரும்பி நம்ம ஒவ்வொன்றா இதெல்லாம் டைப் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கணும். எப்படின்னா இப்போ கண்ட்ரி ஆஃப் ஸ்டடி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டீட்டெயில்ஸில் இப்போது நான் படித்த கண்ட்ரி கிர்கிஸ்தான் அப்படிங்கிறதுனால நான் இப்போ கிர்கிஸ்தானில் எந்த டேட்டில் என்ட்ரி ஆகியிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் இயரில் நான் வந்துட்டு September 1, 2016 நான் என்ட்ரி ஆகியிருக்கேன் அப்படின்னா அந்த டேட்டில் வந்துட்டு 1/9/2016 அப்படின்னு போட்டு அதே டைம் நான் எப்போ எக்ஸிட் ஆகியிருக்கேன் அந்த கிர்கிஸ்தான் கண்ட்ரியை விட்டு அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு June 2, 2017 எக்ஸிட் ஆகியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 1 June 2017 போட்டு டியூரேஷன் ஆஃப் ஸ்டே மொத்தமாக எவ்வளோங்கிறத நம்ம தான் வந்து கால்குலேட் பண்ணி போடணும். இப்போ 1 September 2016 1 June 2017 வரைக்கும் மொத்தமாக நான் எவ்வளோ டியூரேஷன் அங்கே எவ்வளோ டேஸ் நான் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட்டரில் வச்சு கால்குலேட் பண்ணி போட்டுருணும். அப்புறம் அதோட பாஸ்போர்ட்டில் எந்த பேஜ் நம்பர்லாம் அந்த என்ட்ரி எக்ஸிட் டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த பேஜ் நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். இதே மாதிரி தான் அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் லீவ் முடிஞ்சு எப்போ திரும்பி நீங்கள் என்ட்ரி ஆகிருக்கீங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் இயரில் இப்போ நான் வந்துட்டு 2017 என்ட்ரி ஆகி 2018 எக்ஸிட் ஆகிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஆட் மோர் கொடுத்தீங்கன்னா இன்னொரு காலம் வரும், அதில் அதே மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு டோட்டல் உங்கள் கோர்ஸ் முடிகிற வரைக்கும் உள்ளது என்ட்ரி எக்ஸிட் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ஸ்டே அப்படிங்கிறது ஒரு அங்கே இப்போ உங்களுக்கு ஒரு 6 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னா 6 இயர்ஸில் நீங்கள் அந்த கண்ட்ரியில் எவ்வளோ டேஸ் அங்கே இருந்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி டேஸ் வந்து கால்குலேட் பண்ணி போட்டுருங்க. நெக்ஸ்ட் நீட் ஸ்கோர் டீட்டெயில்ஸு, இப்போது நான் ஜாயின் பண்ண டைமில் நீட் வச்சுலாம் போகிற மாதிரி கிடையாது, நான் நீட் எக்ஸாம் எழுதலை அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த இடத்துல ஒரு பிளாங்க் A4 ஷீட்டை PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் எக்ஸாமில் வந்து அந்த டைமில் இப்போ 2016 நீட் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் 1/5/2016 அப்படின்னு சொல்லிட்டு டேட் மென்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் சர்டிஃபிகேட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்துட்டு நாட் அப்பியர்னு கொடுத்துக்கோங்க.
தென் டோட்டல் ஸ்கோர் 720, அதில் நம்ம வாங்கின ஸ்கோருங்கிறது ஜீரோன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணி இந்த எம்பிபிஎஸ் டீட்டெயில்ஸையும் நீங்கள் சேவ் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது நம்ம அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜை நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க ஃபுல்லாக, அவ்வளோதான் நம்மளோட என்ட்ரி பண்ண வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனி நம்ம எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண வேண்டிய ஒர்க்கு மட்டும்தான். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் நீங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டில் போய் அப்ளை ஹியர்னு கொடுத்துக்கோங்க. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், இதையும் நீங்கள் சேவ் கொடுத்து நெக்ஸ்ட்டு போயிட்டீங்கன்னா உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ், நீங்கள் 10,000 பே பண்ணுற மாதிரி வரும், வித் டேக்ஸோட 10,236 வந்தது. பேமெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்மளோட எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து நீங்கள் இந்த மாதிரி உங்களோட டிஎன்எம்சி டேஷ்போர்டில் உள்ளே போய் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெண்டிங்கில் தான் இருக்கும், ஒரு 2 வீக்ஸுக்கு பெண்டிங்கில் தான் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை ஆகாமல் பெண்டிங்லேயே இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம். நெக்ஸ்ட் வெரிஃபை ஆனதும் உங்களுக்கு ஒரு மெயில் வரும், டிஎன்எம்சி மேனுவல் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்போது வரணும் அப்படின்னு. அது மாதிரி வரும்போது நீங்கள் எந்த ட்ரெஸ் கோடில் வரணும் அப்படிங்கிறதும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் ஏதாவது கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். சி யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.